பச்சிமடி ஒரு அப்படிப்பட்ட சுற்றுலா இடம். அங்க 12 மாசங்களும் சுற்றுலா பயணிகளோட கூட்டம் இருக்கும். இங்க ஒண்ணை விட ஒண்ணு ரொம்ப அற்புதமான ஹோட்டல்ஸ் இருக்கு. இதுல தான் தீனாநாத்தோட மயிரி ஹோட்டலும் இருக்கு. ஹோட்டலுக்கு முன்னாடி சுல்தானோட ஒரு சின்ன தாபா இருக்கு. அங்க சுல்தான் கபாப் பாவை வித்து தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு இருந்தான். தீனாநாத் இந்த தாபாவை எந்த ஒரு வகையிலையாவது தன்னோட ஹோட்டலுக்கு முன்னாடி இருந்து இதை எடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த தாபாவை மூடுறதுல அவரால் வெற்றி அடைய முடியல. அதுக்கு நடுவில் ஒரு ஆக்சிடென்ட்ல சுல்தான் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான். சுல்தானோட இறப்புனால அவனோட குடும்பம் கவலையாகவும் பெரிய கஷ்டத்துல வந்துடுச்சு. எங்களை நீங்க அந்தரத்துல விட்டுட்டு போயிட்டீங்க. இனிமே இந்த குடும்பத்தை யார் சமாளிப்பா? இவனை எப்படி வளர்த்து ஆளாக்க போறேன்னு தெரியல. அப்பா கபாப்பாவை வித்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டாரு. இனிமே நான் அந்த கடையில உட்கார்றேன். இல்லப்பா கண்ணா, நீ இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் அந்த தாபாவை நடத்துறேன். நாளையில இருந்து நான் கபாப்பாவை விற்கிறேன். சுல்தானோட தாபா 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் திறக்கப்பட்டது. அப்புறம் தாபாவில் கபாப்பாவ் செஞ்சு விற்க ஆரம்பிச்சது. கஸ்டமர்ஸ்ல ஒரு ரவுடி இருக்கான். அவன் தீனாநாத்தால அனுப்பப்பட்டவன். இந்த ரவுடிங்க தாபாவை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீனா அந்த ரவுடிங்களை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. அட, நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இப்படி பண்றீங்க? என்னோட தாபாவை எதுக்கு உடைக்கிறீங்க? உன்னுடைய தாபாவை உடனே மூடு. எங்களுடைய ஹோட்டலுக்கு முன்னாடி இது இருக்கிறது நல்லாவே இல்ல. தீனாநாத்தோட ரவுடிங்க தாபாவை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பயந்து போன ஹீனா திடீர்னு பலசாலி ஆயிட்டா. அவ அந்த ரவுடியை எதிர்த்து போராட ஆரம்பிச்சா. அப்புறம் அவனை அடிச்சு அங்க இருந்து விரட்டினா. சேட் தீனாநாத் தன்னோட கார்ல மறைஞ்சு உட்காந்துருந்தவன் இதை பார்த்ததும் அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. தீனாநாத்தோட ரவுடிகளை ஒரு வழி பண்ணிட்டு ஹீனா தன்னோட வீட்டுக்கு வந்தா. மம்மி, நீங்க உண்மையிலேயே இன்னைக்கு அற்புதம் பண்ணிட்டீங்க. அந்த ரவுடிங்களை என்ன மாதிரி அடிச்சு தவிச்சு எடுத்தீங்க? ரொம்ப காமெடியா இருந்தது. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஃபிலிம்ல ஹீரோயின் வில்லன் நடிப்பாங்களே அந்த மாதிரி இருந்தது. ஆமாண்டா கண்ணா, நானே அதை நினைச்சு அதிர்ச்சியில இருக்கேன். அந்த சமயத்துல எனக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்ததுன்னே தெரியல. அப்பு மட்டும் இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. என்னமோ உங்க அப்பா என் கூட இருந்த மாதிரி இருந்தது. அப்பதான் சுல்தானோட ஆத்மா அந்த இடத்துல தோன்றுச்சு. அது ஹீனாவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, பையனுக்கு தெரியல. சுல்தானோட ஆத்மா ஹீனா கிட்ட சொல்லுச்சு, நீ ரொம்ப சரியா சொன்ன ஹீனா, அந்த சமயத்துல நான் உன் கூட தான் இருந்தேன். என்னங்க நீங்களா? நான் தான் சுல்தானோட ஆத்மா. ஹீனா, தீனாநாத்தோட ரவுடிங்க நம்ம தாபாவை தாக்கினப்ப நீ ரொம்ப பயந்துட்ட. அப்ப நான் உன் உடம்புக்குள்ள புகுந்துட்டேன். அப்படின்னா எனக்குள்ள இருந்த அந்த பலம் அது நீங்க தானா? ஆமா, நான் இன்னையில இருந்து எப்பவும் உன் கூடவே இருப்பேன். ஆனா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா? எனக்கு நடந்த ஆக்சிடென்ட், நான் இறந்ததுல கூட ஒரு ரகசியம் புகுந்திருக்கு. இதெல்லாத்தையும் நான் நேர வரும்போது உங்ககிட்ட சொல்றேன். நீ உன்னை கவனமா பாத்துக்க, அப்புறம் பையனையும் பாத்துக்க. சுல்தானோட ஆத்மா அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. ஹீனா ரொம்ப வேதனையோட இங்கேயும் அங்கேயும் அவனை தேட ஆரம்பிச்சா. என்னங்க, நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? அம்மா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? யார்கிட்டயும் இல்லப்பா, யார்கிட்டயும் இல்ல. எனக்கு திடீர்னு உங்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. அதான் ஹீனா, இப்போ தீனாநாத் சேட்டோட மோதிரத்துக்கு முடிவு பண்ணிட்டா. பயமே இல்லாம தன்னோட தாபாவை ஓபன் பண்ணா. சேட் தீனாநாத் ஹீனாவோட தைரியத்தை பார்த்துட்டு கோபத்துல கொதிக்க ஆரம்பிச்சான். தீனாநாத் ஒரு தாந்திரிகரை போய் பார்த்தான். அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொன்னான். தாந்திரிக் பாபா தன்னோட தந்திர மந்திரங்களை தயார் பண்ணிக்கிட்டு சுல்தானோட தாபாவுக்கு வந்தாரு. இந்த தாபா அபசகுணமானது. இந்த இடம் அதிர்ஷ்ட இல்லாத இடம். இந்த தாபாவை நீ இங்கிருந்து எடுத்துதான் ஆகணும். பாபா, இந்த தாபானாதான் என் குடும்பத்தை நடத்த முடியுது. இது அதிர்ஷ்டம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க பாபா? நான் என்னுடைய சக்தியால் அதை பார்த்துட்டேன். இந்த தாபால ஆத்மாவோட நடமாட்டம் இருக்கு. அதை இப்பவே என்னுடைய சக்தியால அழிச்சிடுவேன். தாந்திரிக் பாபா மந்திரத்தை சொல்லிட்டு தாபா மேல தண்ணீரை தெளிச்சாரு. தாபால தீ பிடிச்சிருச்சு. ஹீனா பயந்து போய் தன்னோட புருஷனை ஞாபகப்படுத்திக்கிட்டா. புருஷனோட ஆத்மா அங்க தோண்டுச்சு.
தாபாவோட தீய அணைச்சது. தாந்திரிகர் அந்த ஆத்மாவை பார்த்து உடனே அது மேல தண்ணீரை தெளிச்சாரு. ஆத்மாவுக்கும் தாந்திரிகருக்கும் நடுவுல மந்திர சக்தி சண்டை நடந்தது. கடைசியில தாந்திரிகர் அந்த ஆத்மாவை தன்னோட வசப்படுத்திட்டாரு. நான் தான் சொன்னேனே இங்க ஆத்மாவோட நடமாட்டம் இருக்குன்னு. பாத்தியா, நான் இதை பிடிச்சிட்டேன். மனுஷனா இருந்த என்ன ஒரு ஆத்மாவா மாத்தனது சேட்டு தீனாநாத் தான். என்ன சொல்ற நீ? என்னுடைய தாபா ஆரம்பத்திலிருந்து சேட் தீனானோத கண்ண உறுத்திக்கிட்டே இருந்தது. என்னுடைய தாபாவை இங்கேந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணான், நான் அதுக்கு ஒத்துக்கல. அதனால அவன் ரவுடிகளை வச்சு என்ன கொன்னுட்டான். அப்புறம் அது ஆக்சிடென்ட்னு சொல்ல வச்சுட்டான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? தாந்திரிகரே, என் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், என்ன கொன்னது தீனாநாத் தான். ஒருவேளை நாங்க சொல்றது உனக்கு பொய்யா தோணுச்சுன்னா என் தாபாவை இல்லாம பண்ணிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி அப்புறம் என்னுடைய பிள்ளை நீங்க கொன்ன வேண்டியதா இருக்கும். ஏன்னா இந்த தாபாவை அழிச்சிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும். தீனாநாத் என்னை இருட்டுல வச்சிருந்தான். குற்றமே செய்யாதவனை நான் அழிக்க மாட்டேன். அது ஆத்மாவா இருந்தாலும் சரி. நிஜமாவே நீங்க என்னுடைய தாபாவை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? மாட்டேன். இன்னையிலிருந்து உன்னுடைய தாபாவை நான் பாதுகாக்கிறேன். இனிமே உன் மனைவி கவலையே இல்லாம இங்க கபாப்பாவை விக்கலாம். ரொம்ப நன்றி பாபா. ஒரு ஆத்மாவோட வழிய புரிஞ்சுகிட்டதுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். தாந்திரிகர் பாபா சுல்தானோட தாபாவை பாதுகாக்கிறதா சொல்லி நம்பிக்கையை ஊட்டிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. தாந்திரிகர் பாபாவோட ஆசிர்வாதம் அப்புறம் கிராமத்து ஜனங்களோட உதவியால சுல்தானோட தாபா முன்ன விட ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருந்தது. சுல்தான் ஆத்மாவோட ரகசியம் என்னன்னு வெளியே வந்துடுச்சு. அதனால இப்ப இந்த தாபா பேயோட கபாபாவுன்ற பேர்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க பேயோட கபாப்பாவை சாப்பிட்றதுக்காக வருவாங்க. பேயோட கபாப்பா இப்ப பச்மணியோட அடையாளமா ஆயிடுச்சு. பச்மடி ஒரு அப்படிப்பட்ட சுற்றுலா இடம். அங்க 12 மாசங்களும் சுற்றுலா பயணிகளோட கூட்டம் இருக்கும். இங்க ஒன்ன விட ஒன்னு ரொம்ப அற்புதமான ஹோட்டல்ஸ் இருக்கு. இதுலதான் தீனாநாத்தோட மயூரி ஹோட்டலும் இருக்கு. ஹோட்டலுக்கு முன்னாடி சுல்தானோட ஒரு சின்ன தாபா இருக்கு. அங்க சுல்தான் கபாப்பாவை வித்து தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு இருந்தான். தீனாநாத் இந்த தாபாவை எந்த ஒரு வகையிலையாவது தன்னோட ஹோட்டலுக்கு முன்னாடி இருந்து இதை எடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த தாபாவை மூடுறதுல அவரால் வெற்றி அடைய முடியல. அதுக்கு நடுவுல ஒரு ஆக்சிடென்ட்ல சுல்தான் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான். சுல்தானோட இறப்புனால அவனோட குடும்பம் கவலையாவும் பெரிய கஷ்டத்துல வந்துடுச்சு. எங்களை நீங்க அந்தரத்துல விட்டுட்டு போயிட்டீங்க. இனிமே இந்த குடும்பத்தை யார் சமாளிப்பா? இவனை எப்படி வளர்த்து ஆளாக்க போறேன்னு தெரியல. அப்பா கபாப்பாவை வித்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டாரு. இனிமே நான் அந்த கடையில உட்கார்றேன். இல்லப்பா கண்ணா, நீ இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் அந்த தாபாவை நடத்துறேன். நாளையில இருந்து நான் கபாப்பாவை விக்கிறேன். சுல்தானோட தாபா 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் திறக்கப்பட்டது. அப்புறம் தாபாவில் கபாப்பாவ் செஞ்சு விற்க ஆரம்பிச்சது. கஸ்டமர்ஸ்ல ஒரு ரவுடி இருக்கான். அவன் தீனாநாத்தால அனுப்பப்பட்டவன். இந்த ரவுடிங்க தாபாவை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீனா அந்த ரவுடிங்களை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. அட, நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இப்படி பண்றீங்க? என்னோட தாபாவை எதுக்கு உடைக்கிறீங்க? உன்னுடைய தாபாவை உடனே மூடு. எங்களுடைய ஹோட்டலுக்கு முன்னாடி இது இருக்கிறது நல்லாவே இல்ல. தீனாநாத்தோட ரவுடிங்க தாபாவும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பயந்து போன ஹீனா திடீர்னு பலசாலி ஆயிட்டா. அவ அந்த ரவுடியை எதிர்த்து போராட ஆரம்பிச்சா. அப்புறம் அவனை அடிச்சு அங்க இருந்து விரட்டினா. சேட் தீனாநாத் தன்னோட கார்ல மறைஞ்சு உட்காந்துருந்தவன் இத பார்த்ததும் அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. தீனாநாத்தோட ரவுடிகளை ஒரு வழி பண்ணிட்டு ஹீனா தன்னோட வீட்டுக்கு வந்தா. மம்மி, நீங்க உண்மையிலேயே இன்னைக்கு அற்புதம் பண்ணிட்டீங்க. அந்த ரவுடிங்களை என்ன மாதிரி அடிச்சு தவிச்சு எடுத்தீங்க? ரொம்ப காமெடியா இருந்தது. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ஃபிலிம்ல ஹீரோயின் வில்லன் நடிப்பாங்களே அந்த மாதிரி இருந்தது. ஆமாண்டா கண்ணா, நானே அதை நினைச்சு அதிர்ச்சியில இருக்கேன். அந்த சமயத்துல எனக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்ததுன்னே தெரியல. அப்ப மட்டும் இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. என்னமோ உங்க அப்பா என் கூட இருந்த மாதிரி இருந்தது.
அப்பதான் சுல்தானோட ஆத்மா அந்த இடத்துல தோன்றுச்சு. அது ஹீனாவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, பையனுக்கு தெரியல. சுல்தானோட ஆத்மா ஹீனா கிட்ட சொல்லுச்சு, நீ ரொம்ப சரியா சொன்ன ஹீனா, அந்த சமயத்துல நான் உன் கூட தான் இருந்தேன். எனக்கு நீங்களா? நான் தான் சுல்தானோட ஆத்மா. ஹீனா, தீனானாத்தோட ரவுடிங்க நம்ம தாபாவை தாக்கினப்ப நீ ரொம்ப பயந்துட்ட. அப்ப நான் உன் உடம்புக்குள்ள புகுந்துட்டேன். அப்படின்னா எனக்குள்ள இருந்த அந்த பலம் அது நீங்க தானா? ஆமா, நான் இன்னையில இருந்து எப்பவும் உன் கூடவே இருப்பேன். ஆனா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா? எனக்கு நடந்த ஆக்சிடென்ட், நான் இறந்ததுல கூட ஒரு ரகசியம் புகுந்திருக்கு. இதெல்லாத்தையும் நான் நேர வரும்போது உங்ககிட்ட சொல்றேன். நீ உன்னை கவனமா பாத்துக்க, அப்புறம் பையனையும் பாத்துக்க. சுல்தானோட ஆத்மா அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. ஹீனா ரொம்ப வேதனையோட இங்கேயும் அங்கேயும் அவனை தேட ஆரம்பிச்சா. என்னங்க, நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? அம்மா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? யார்கிட்டயும் இல்லப்பா, யார்கிட்டயும் இல்ல. எனக்கு திடீர்னு உங்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. அதான் ஹீனா, இப்போ தீனாநாத் சேட்டோட மோதிரத்துக்கு முடிவு பண்ணிட்டா. பயமே இல்லாம தன்னோட தாபாவை ஓபன் பண்ணா. சேட் தீனாநாத் ஹீனாவோட தைரியத்தை பார்த்துட்டு கோபத்துல கொதிக்க ஆரம்பிச்சான். தீனாநாத் ஒரு தாந்திரிகரை போய் பார்த்தான். அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொன்னான். தாந்திரிக் பாபா தன்னோட தந்திர மந்திரங்களை தயார் பண்ணிக்கிட்டு சுல்தானோட தாபாவுக்கு வந்தாரு. இந்த தாபா அபசகுணமானது. இந்த இடம் அதிர்ஷ்ட இல்லாத இடம். இந்த தாபாவை நீ இங்கிருந்து எடுத்துதான் ஆகணும். பாபா, இந்த தாபானாதான் என் குடும்பத்தை நடத்த முடியுது. இது அதிர்ஷ்டம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க பாபா? நான் என்னுடைய சக்தியால அதை பார்த்துட்டேன். இந்த தாபால ஆத்மாவோட நடமாட்டம் இருக்கு. நான் அதை இப்பவே என்னுடைய சக்தியால அழிச்சிடுவேன். தாந்திரிக் பாபா மந்திரத்தை சொல்லிட்டு தாபா மேல தண்ணீரை தெளிச்சாரு. தாபால தீ பிடிச்சிருச்சு. ஹீனா பயந்து போய் தன்னோட புருஷனை ஞாபகப்படுத்திக்கிட்டா. புருஷனோட ஆத்மா அங்க தோண்டுச்சு. தாபாவோட தீய அணைச்சது. தாந்திரிகர் அந்த ஆத்மாவை பார்த்து உடனே அது மேல தண்ணீரை தெளிச்சாரு. ஆத்மாவுக்கும் தாந்திரிகருக்கும் நடுவுல மந்திர சக்தி சண்டை நடந்தது. கடைசியில தாந்திரிகர் அந்த ஆத்மாவை தன்னோட வசப்படுத்திட்டாரு. நான் தான் சொன்னேனே இங்க ஆத்மாவோட நடமாட்டம் இருக்குன்னு. பாத்தியா, நான் இதை பிடிச்சிட்டேன். மனுஷனா இருந்த என்ன ஒரு ஆத்மாவா மாத்தனது சேட்டு தீனாநாத் தான். என்ன சொல்ற நீ? என்னுடைய தாபா ஆரம்பத்திலிருந்து சேட் தீனாநாத கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. என்னுடைய தாபாவை இங்கேந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணான். நான் அதுக்கு ஒத்துக்கல. அதனால அவன் ரவுடிகளை வச்சு என்னை கொன்னுட்டான். அப்புறம் அது ஆக்சிடென்ட்னு சொல்ல வச்சுட்டான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? தாந்திரிகரே, என் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், என்னை கொன்னது தீனாநாத் தான். ஒருவேளை நாங்க சொல்றது உனக்கு பொய்யா தோணுச்சுன்னா என் தாபாவை இல்லாம பண்ணிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவி அப்புறம் என்னுடைய பிள்ளை நீங்க கொன்ன வேண்டியதா இருக்கும். ஏன்னா இந்த தாபாவை அழிச்சிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும். தீனாநாத் என்னை இருட்டில் வச்சிருந்தான். குற்றமே செய்யாதவனை நான் அழிக்க மாட்டேன். அது ஆத்மாவா இருந்தாலும் சரி. நிஜமாவே நீங்க என்னுடைய தாபாவை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? மாட்டேன். இன்னையிலிருந்து உன்னுடைய தாபாவை நான் பாதுகாக்கிறேன். இனிமே உன் மனைவி கவலையே இல்லாம இங்க கபாப்பாவை விற்கலாம். ரொம்ப நன்றி பாபா. ஒரு ஆத்மாவோட வழிய புரிஞ்சுகிட்டதுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். தாந்திரிகர் பாபா சுல்தானோட தாபாவை பாதுகாக்கிறதா சொல்லி நம்பிக்கையை ஊட்டிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. தாந்திரிகர் பாபாவோட ஆசிர்வாதம் அப்புறம் கிராமத்து ஜனங்களோட உதவியால சுல்தானோட தாபா முன்ன விட ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருந்தது. சுல்தான் ஆத்மாவோட ரகசியம் என்னன்னு வெளியே வந்துடுச்சு. அதனால இப்ப இந்த தாபா பேயோட கபாபாவுன்ற பேரில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் ஜனங்க பேயோட கபாப்பாவை சாப்பிட்றதுக்காக வருவாங்க. பேயோட கபாப்பா இப்போ பச்மணியோட அடையாளமாக ஆயிடுச்சு.